இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி எழுத்தாளர் திரு கவிமுகில் அவர்களின் 50வது அகவையை முன்னிட்டு ஆவணப்படம் மற்றும் நூல்கள் வெளியீட்டு விழா சிறந்த நூலுக்கான விருது வழங்கும் விழா என விமர்சையாக நடைபெற்றது. எந்த தொழிலை நாம் செய்ய வேண்டும், எந்த தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது எப்படி, தன் குடும்பத்தை நிலைநிறுத்துவது எப்படி என்ற இந்த போராட்டங்கள் தான் ஒரு பெரிய போராட்டமாக ஒவ்வொருவருக்குமே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு வெற்றியை அடைய வேண்டி போராடுபவர்களுக்கு மத்தியிலே இரண்டு வெற்றியை அடைவது எப்படி என்று நாம் உடைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக மாற்று ஊடக கலைக்குழுவின் மெய்சிலிருக்க வைக்கும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். முனைவர் திரு ராமகுருநாதன் அவர்கள், கவிஞர் திரு இளைய கம்பன் அவர்கள், கவிஞர் திரு சாசு கலையரசன் ஆகியோர் பேசிய கவிதை வரவேற்புரையை காணலாம். அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த கவிமுகில்? இஞ்சியும் மஞ்சளும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மண்ணின் நெஞ்சே அள்ளி வந்த இவர் வாழ்க்கை ஒரு கிராமிய காப்பியம். அதை பார்த்திருப்பீர்கள். ஆசுத்திப்பட்டில் ஏற்பிடித்த இளம் வயதில் எட்டி பிடிக்கும் கற்பனையில் இலக்கியத்தை இலக்காகி எழுத வந்தது இக்கவிஞர். மடைவெள்ளம் திரண்டு வரும், மகிழ்ச்சி கரைபுரளும், மாடிடத்தை அள்ளி வரும் மங்காத இவர் படைப்பு. வேர்பிடித்த மண்ணின் வியர்வையின் வெளிப்பாட்டில் கல்லும் கசிந்துருக காவிரியும் பொங்கி வர உணர்வுகளை ஓவியமாய் தீட்டும் படைப்பாளி. கள்ளமற்ற மனிதர்களை நெஞ்சை படம் பிடித்து நெல் வயலின் இதயத்தை நேர்த்தியாய் வடிவமைக்கும் நேயமிக்க படைப்பாளி. கடைமடையில் நீரோட கற்பனையில் பாட்டிசைத்து நடைபெறுகின்ற நாள்களை நனவுடனே படைப்பாக்கி மடைவெள்ளம் திரண்டு வரும் மகிழ்ச்சி கரைவரும் மாடத்தை அள்ளி வரும் வங்காத இவர் படைப்பு. இலகு மொழி நடையாளே இதயத்தை படம் பிடித்தார், எங்கள் இதயத்திலும் இடம் பிடித்தார். வண்டல் இலக்கியத்தின் வற்றாத நீர் ஊற்று மண்ணின் வாசத்தை வக்கனையாய் சொல்லெடுத்து வடிக்கும் படைப்பாளி. தரிசாய கிடந்து தவிக்கும் மனத்திற்கு பரிசாக கிடைத்த பாமர வகளின் பாடுதிந்த படைப்பாளி. பேச்சு மொழியை வீரிய நெல்மணியாய் விளைவிக்கும் இவர் படைப்பு வீச்சு மொழியில் விவரிக்கும் வித்தக படைப்பாளி. இலக்கியத்தின் வழியே மாயிடம் சிறக்க 50 தொடர்கிறது இவருடைய இலக்கிய பணி. நேசமிக்க மனிதர்களின் பாசமிக்க படைப்பாளி என்பதால் இவரை நாம் இன்று 50 அகவையிலே சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம். தஞ்சை கோபுரம் போல் தலையை நிமிர்ந்தவர், தலைசாயா மன்னன் போல் சிம்மாசனத்தில் அமர்ந்தவர், நெடுஞ்செழியின் கஜானா போல் பஞ்சம் துறந்தவர், நெடுஞ்செழியின் கஜானா போல் பஞ்சம் துறந்தவர், நெற்களஞ்சிய தென்றல் போல் நெஞ்சில் நிறைந்தவர். இது நீங்கள் கண்ட கவிமுகில், இது நீங்கள் கண்ட கவிமுகில். கரிகால் வளவனைப் போல் செயலில் சிறந்தவர், கண்ணகியின் தம்பி போல் நிறத்தில் உயர்ந்தவர், பரிமேல் அழகரைப் போல் பாட்டறம் நிறைந்தவர்,
பாரிவள்ளல் இருதயத்தை பரிசாக அடைந்தவர். இது நான் கண்ட கவிமுகில். கார்கால நிலவை போல் புன்னகை புரிவார், கார்களால் வீடு செய்து கவிதைகள் வரைவார், கிளியோபாட்ரா கண்களைப் போல் பேச்சினில் கவர்வார், கீரை வாங்குவதற்கு பென்ஸ்காரில் கிளம்புகின்ற இனியவர். ஆம், கீரை வாங்குவதற்கு பென்ஸ்காரில் கிளம்புகின்ற இனியவர். இது நீங்கள் கண்ட கவிமுகில். லட்சிய பாதையில் நாளும் நடந்தவர், லாரி கிளீனராய் தொழிலும் புரிந்தவர், லாரி கிளீனராய் தொழிலும் புரிந்தவர், தமிழன்பன் சொற்கள் போல் வெப்பமாயிருப்பவர், தமிழன்பன் சொற்கள் போல் வெப்பமாயிருந்தவர், தாராபாரதியின் சொற்களைப் போல் தடைகளை உடைத்தவர். இது நான் கண்ட கவிமுகில். அப்பாவை பற்றி ஐந்து வரிகள். அப்பா, நீ என் அப்பாவை அறிந்ததை காட்டிலும் நண்பனாய் உணர்ந்தது அதிகம். அப்பா, நீ இல்லத்தின் கதாநாயகன் மட்டுமல்ல, என் இதயத்தின் கதாநாயகன். நீ இன்றைய கதாநாயகன் மட்டுமல்ல, நீ இளைஞர்களின் கதாநாயகன். அம்மாவிடம் நீ பேசும் அன்பு மொழிகள் 1000 தாஜ்மஹாலை விட அடர்த்தியானது. ஒரு தந்தையாக இமயமாய் நீ உயர்ந்து விட்டாய், ஒரு மகனாக எவரஸ்டாய் நான் உயர்வேன். உனக்கு 50 ஆனாலும் எனக்கு நீ அண்ணனை போல தோன்றுகிறாய். நீ கவிதை வானம் என்பதால் வானவில்லுக்கே 8வது நிறத்தை வழங்கினாய். நீ வாழ்க, உன் கவிதை வெல்க, இன்னும் ஒரு 100 ஆண்டு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக மகாகவி திரு ஈரோடு தமிழன்பன் அவர்கள், இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் கவிதைகளின் சிறப்பு பற்றி பேசிய வாழ்த்துரைகளை காணலாம். இந்த விழா ஒரு தொழிலதிபருக்கு நடைபெறுகிற விழாவா இல்லை கவிஞருக்கு நடைபெறுகிற விழாவா என்றெல்லாம் நமக்கு மனத்தில் பெரிய எண்ண அதிர்வுகள் உண்டாகிற அளவிற்கு இந்த விழா நடைபெறுகிறது. தொடக்கத்தில் வானத்தின் இடிகளே வந்து மேடையில் பறையடித்தது போல் முழங்கிய அந்த காட்சியும் நான் மறக்கவில்லை. மிக அருமையான தொடக்கம், நாடி நரம்புகளையெல்லாம் உசுப்பி விடுகிற அந்த பறை நிகழ்ச்சி, தமிழருடைய தொல் இசை தொடர்ச்சி நமக்கு பேருவகையை தந்தது. இந்த விழாவை பார்க்கிற போதனுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. கவிஞர் கவிமுகில் அவர்களுக்கும் அவருடைய அருமை துணைவியாருக்கும் அவருடைய போற்றுதலுக்குரிய புதல்வனுக்கும் நம் அனைவருடைய வாழ்த்துக்களையும் உங்கள் சார்பில் நான் முதலில் வழங்கிவிட விரும்புகிறேன். இந்த விழாவினுடைய விழுமிய நோக்கமே 50வது வயதை தொட்டிருக்கிற கவிமுகிலுக்கு நாம் எல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதுதான். வாழ்த்து வெறும் விழா என்று அமைந்து மாலை போட்டு கொள்வது போலவோ போர்வை போற்றிக் கொள்வது போலவோ இல்லாமல் நல்ல நூல்களை வெளியிட்டதன் மூலம் கூடுதலான பரிமாணத்தை இந்த விழா பெற்றிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஆவணப்படம் மனத்தை பல வகையாக உணர்ச்சி கொள்ளச் செய்தது. என்ன எளிமையான தொடக்கத்திலிருந்து வந்திருக்கிறார். நமக்கு வயதுகளை பற்றி எப்பொழுதுமே தெரிவதில்லை. நான் கூட ஒரு முறை எழுதினேன், 10 வயதில் பால்யம், 20 இளமை, 30 மூர்க்கம், 40 நடுநிலைமை, 50 அசதி, 60 ஆட்டம், 70 ஏகாந்தம், 80 ஏக்கம், 90 வீக்கம், 100 தூக்கம். இப்படி போவதுதான் வாழ்க்கை என்று நாம் கருதி கொண்டிருக்கிற நிலையில் 50வது வயதில் ஒருவர் சாதாரணமாக 80வது வயதில் செய்து முடித்திருக்கிற சாதனைகளை செய்து முடித்திருக்கிறார்.
அது வியக்கத்தக்க ஒன்று. நான் என்னுடைய டைரியில் அதை இதில் ஃபஸ்ட்டு பேஜில் நான் எழுதி வச்சுருப்பேன். என்னென்னா, நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உன்னுடைய ஆசான். கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படின்னு தான் நான் எழுதி வச்சுருப்பேன். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று எதிராளிகிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் கற்றுக்கிட்டோங்கிறதில்ல, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம கற்றுக்கிறது கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி கவிமுகில் ஆசான் தான் எனக்கு. அவருடைய லைஃப்பில் அவர் வந்து பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் நான் வந்து உட்கார்ந்துன்னுமே வாங்க வாங்கன்னு ஃபோட்டோகிராஃபர் அவங்க இவங்கெல்லாம் அவசரமாக என் பக்கத்தில் சீட்டை காலி பண்ணி அவரை வந்து உட்கார வச்சு அவசர அவசரமாக கவர் பண்ணாங்க. அது அவருக்கு சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்ததுங்கிறத விட அவரை என் பக்கத்தில் உட்கார வச்சது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. ஏன்னா இப்படி உழைச்சி இவ்வளவு தூரம் வந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்போடு அவர் உட்கார்ந்ததை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ அவருடைய கவிதைகளை பற்றி எல்லாருமே எல்லாம் பேசினாங்க. அது எத்தனை புஸ்தகம் அது அன்னைக்கு புஸ்தகம் இவ்வளோ எழுதியிருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, தொழிலும் பண்ணிட்டு இதை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய சமாச்சாரம். ரெண்டாவது இன்னொன்று, நான் அடிக்கடி சொல்லுவேன், ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து எல்லாமே இது பண்ணுவாங்க. இந்த மது, மாது, சூது இதெல்லாம் தான் நம்மளை வந்து அப்படியே அடிக்ட் மாதிரி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லையா, இன்னும் ரெண்டு இருக்குது அப்படிம்பேன். என்னென்னா, இந்த மியூசிக்குள்ளே போனோன்னு வைங்க, அது நம்மளை பிடிச்சி அப்படி இழுத்துரும். இசை மாதிரியே வந்து இந்த தமிழ் ஆர்வம் வந்ததுன்னு வைங்க, இதுவும் அதே மாதிரி அடிக்ட் பண்ணிடும். ஏன்னா நான் இது வந்து உண்மையிலேயே அனுபவித்தேன். இப்போ இவர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து எனக்கு போகிறதுக்கே இஷ்டம் இல்லை, ஆனால் போய் வேலையெல்லாம் ஆளுங்க வேலை பார்க்குறாங்க, நீ இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் விடுவாங்க. எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, போய் உட்காந்துட்டு டைம் போகாது, அப்புறம் அப்படியே உட்காந்து பார்ப்பேன். அப்புறம் அந்த பில் புக் எடுப்பேன், எடுத்துகிட்டு பில் புக்கில் வந்து பின்னால் பக்கம் வெள்ளையாக நல்லா இருக்கும் இல்லையா, அதில் கவிதை எழுத ஆரம்பிச்சிடுவேன். அது என்னென்னா, அதை எழுத ஆரம்பிச்சோன்னே பிரிவில் தானே உடல் மெலிந்து கைவளை கலன்று விழும், என் கண்ணெதிரே நீ இருந்தும் என் கைவளை கலன்று விழுகிறதே ஏன், ஓ அவ்வப்போது என் இமைகள் இமைக்கிறதல்லவா அந்த பிரிவினால் அப்படின்னு சொல்லி எழுதுவேன். அப்புறம் நானே ரசிச்சுக்குவேன், பரவாயில்ல நல்லா தெரிஞ்சிருவேன். அப்புறம் மறுபடியும் எழுத ஆரம்பிப்பேன், அது விடாது, ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் அட்டை தீர்ந்துக்கிட்டு இருக்கிறது. பில் புக்கு டொங்குன்னு தலையில் அடி விழுந்தது. என்னடானா, எங்கள் அண்ணன் பிடிச்சிட்டாரு, என்னடா பில் புக் எதுக்கு வச்சுருக்கிறேன் நான், நீ கவிதை எழுதி பழகிறதுக்காக நான் பில் புக் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாளில் விட்டா, அப்புறம் திடீர்னு மறுபடியும் பாட்டு எழுதுக்கு ஒரு சவளம் தட்டும், கை சும்மா இருக்காது அந்த தமிழ் அப்படின்னா, உடனே ஏதாவது எழுதுவேன். கல்லுக்குள்ளே இருக்குது சாமி என்று சொல்லி சொல்லி அழகுது பூமி, மந்திரத்தில் மாங்காய் வருமோ இந்த தந்திரத்தில் மயங்குவதேனோ அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, பரவாயில்ல பாட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு. ஸோ சென்னைக்கு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி 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 அந்த தமிழ் மேலே இருந்த ஆர்வம் போகாமே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சினிமாவில் கதை எழுதுறது அப்படிங்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவோமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கதை எழுத ஆரம்பித்து, வசனம் எழுத ஆரம்பித்து, அப்புறம் டைரக்ஷன் அப்படி இப்படின்னு வந்தது. இருந்தாலும் இன்னும் அந்த தமிழ் மேலே இருக்கிற அந்த பற்றுதலுக்கு பாருங்கள், அது நம்மளை விடவே மாட்டேங்குது. வருவாங்க, வந்து இளையராஜா கம்போஸ் பண்ணும்போதோ விஸ்வநாதனை கம்போஸ் பண்ணும்போதோ உடனே ஒரு டியூன் கொடுப்பாங்க. அந்த டியூன் மைண்டில் நிற்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதை அந்த டியூனை மைண்டில் ஏற்றிக்கிறதுக்கு தன்னன்னு உடனே நான் எழுதுவேன், கவிதை அரங்கேறு நேரம் அப்படின்னு. அப்புறம் குருவிக்கரம் சண்முகத்து கூப்பிட்டு, சார் மீதி நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள், ஸ்டார்டிங் மட்டும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா. இப்படி எந்த பாட்டு டியூன் போட்டாலும் அதுக்கு எதையாவது ஒரு வார்த்தைகள் ஆரம்பத்தில் மைண்டில் நிற்கணுமேனு சொல்லிட்டு நிறையா பாடல்கள் வந்து அப்படி ஃபஸ்ட் லைனு செகண்ட் லைன் அப்படி எழுதுவேன். அப்புறம் வர்ற கவிஞர்கள் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையே வந்து அப்படியே கன்வியூ பண்ணி போவாங்க.
ஸோ அந்த ஆர்வம் வந்து இவர் எப்படின்னா காலேஜ், அதாவது இத்தனை கார் வச்சுட்டு இத்தனை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு நடுவில் இதை எப்படி விடாமல் எழுதிட்டு இருக்கார் அப்படின்னா, முதல்ல ஆச்சரியப்பட்டு அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன் இது மேலே ஒரு பற்றுதல் வந்துருச்சு அப்படின்னா அது அடிக்ட் பண்ணுற விடாது, நைட்டில் தூங்கவும் முடியாது. அதனால் அந்த தமிழ் ஆர்வம் அவருக்கு இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு கவிதைகள் அதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. கவிஞர் திரு தங்கம்மூர்த்தி அவர்கள், முனைவர் திரு சி சுரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள், திருமதி வி வனிதா ஐபிஎஸ் அவர்கள் எழுத்தாளர்களின் சிறப்பு பற்றி பேசிய வாழ்த்துறைகளை இப்போது பார்க்கலாம். உன் கால்நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் காவிரி ஓடி வரும், உன் தோள்கள் இரண்டு தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும், நீட்டி படுத்தால் உலக உருண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் நிகழ்ச்சி நிரல்தான் பூமி வலம் வரும் புதுப்பாதை, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் உலகம் சுழன்று வரும் என்ற தாரா பாரதியினுடைய செல்ல பிள்ளையாக வளர்கிற கவி முகிலுடைய அருந்தமிழ் கவிஞருக்கு 50 என்கிற நிகழ்வில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகிறேன். கவி முகிலுக்கு எல்லா கவிதையும் சிறந்த கவிதையாக அவருக்கு வருகிறது. காலச்சப்பரத்தை பற்றி எல்லோருமே இங்கே சொன்னார்கள். வைதேகியை பற்றி மிக அழகாக எடுத்து சொன்னார் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். காற்று வராதா என்று ஜன்னலை திறந்து வைத்தேன், காற்று வந்து ஜன்னலை சாத்தியது என்று எழுதிய ஈரோடு தமிழன்பன். அதே அவருடைய கவிதையே கவிமிகள் சொன்னார், 10 முறை கீழே விழுந்தவனை பார்த்து பூமி முத்தமிட்டு சொன்னது எழுந்திரு, 9 முறை நீ எழுந்தவன் தானே என்று. அப்போ கவிதை என்பது எங்கிருந்து அவர் வருதுன்னா, ஊரில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு கிடைத்ததெல்லாம் இப்போது அவர் அறுவடை செய்கிறார். பண்டைய நிகழ்வுகளில் அமிழ்து என்று சொல்லப்படுகின்றது. யாரெல்லாம் அமிர்தம் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து இறப்பு என்பது இல்லை என்பது பழைய பழங்கால வழக்கு. அதை போன்று யாரெல்லாம் தமிழ் என்று இருக்கின்றார்களோ, தமிழ் 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 என்று சொல்லுவது தமிழால் இருப்பவர்கள், அவர்கள் யாருக்குமே இறப்பு என்பதே கிடையாது. அதை போன்று திரு கவிமுகில் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் தமிழால் தமிழினுடைய அடிப்படையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும், தமிழிற்கு முறை வாழ வேண்டும், தமிழ் மொழிக்கு அவர்கள் செய்துள்ள பங்களிப்பின் மூலமாக வாழ வேண்டும் என்று இந்த நன்னாளிலே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு கவிமுகில் பார்க்கும்போது நான் பார்த்தேன், அவருடைய வாழ்க்கை வரலாறு பிரமிக்க வைக்குது. இத்தனை நாள் இவர் மாதிரி ஒரு ஆள் எனக்கு தெரியலையேன்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசித்தேன். ஒருவேளை சென்னையிலேருந்து நான் ரொம்ப இடையிலடையில் வெளியில் வெளியில் ஊருக்கு போயிட்டு இருந்ததுனால ஒருவேளை எனக்கு அறிமுகம் இல்லாமல் இருந்ததா. பொதுவாக சிறந்த மனிதர்கள் என் பார்வையில் தப்ப மாட்டாங்க, ஆனால் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இவர் வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வரும் வரை கூட எனக்கு இவர் வந்து ஒரு தொழிலதிபர்லாம் எனக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியர், திரைக்கதை இந்த மாதிரி தான் அவரை பற்றி சொன்னாங்க. ஒரு கவிஞர் என்று சொன்னார்கள். பொதுவாக கவிதை கவிஞர்கள் வறுமையோடு சம்மந்தப்பட்டவர்களாக இருப்பாங்க, வறுமையிலேயே தான் இருப்பாங்க, அப்போ தான் அவங்களால் நல்ல ஒரு கவிதையே படைக்க முடியும். பாரதி எழுதாத கவிதையா, அவன் பார்க்காத வறுமையா, ஆனால் இவர் அதையும் வென்றிருக்கிறார். அந்த வறுமையும் தாண்டி வந்து எல்லாருடைய வறுமையும் வந்து துடைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடும் வள்ளலாரின் மனநிலையில் இவர் இருக்கார் அப்படிங்கிறது இந்த வயதில் அது பெரிய விஷயம். விழா நாயகர் திரு கவிமுகில் அவர்கள் கவிதைகள் குறித்து பேசிய ஏற்புரையை காணலாம். எல்லோரும் சாதித்ததாய் சொன்னார்கள், சமன் செய்து கழிந்து போன சாதாரண கணக்குகள் அவைகள், புதிய சாதனைகள் புரிய இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக வந்தவனுக்கு ஒரு சான்று வழங்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆகாய மார்க்கம் சென்று நீ ஆகச் சிறந்த அதிசயங்களை அமைத்து காட்ட வேண்டுமென்று அதற்கு அர்த்தம், அவ்வளவுதான். உங்கள் கைத்தட்டல்கள் என்னை தொட்டில் கட்டி தாளாட்டுகிறது. கண்ணயர்ந்து தூங்கப் போகும் கை குழந்தை இல்லை நான், கண்ணயரா உழைக்கப் போகும் கவி குழந்தை நான். முகில்தான் சில நேரம் தூறலாய், சில நேரம் அடைமழையாய், சில நேரம் இடியாய் இறங்கியிருக்கிறேன், சில நேரம் மின்னலாயும் பாய்ந்திருக்கிறேன். என் மனைவிதான் என்னை நிலமாய் தாங்கியிருக்கிறாள்.
பலருக்கு மனைவி சிறந்த மனைவியாக இருப்பார். ஆனால் எனக்கு நான்கு திசைகளிலும் செல்ல திசை நான்காயிருப்பவர் என் மனைவிதான். நண்பராய், காதலியாய், மனைவியாய், தாயாய் என நான்கு திசைகளும் அவள்தான். அவளுக்கு என் இதயபூர்வ நன்றியை இங்கே பதிவு செய்து விழா வெற்றிக்காக உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வணக்கம். இறுதியாக கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பதிப்பகத்தார்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்த தருணத்தின் துணுக்குகள் உங்களுக்காக.